இன்றைக்கான எபிசோடில் ரோகிணி இடமா ஊர் கிளம்புறது கிளம்புறாங்க, ஆனால் ஆட்டோ ஸ்டாக் ஆகுது. இந்த மாதிரி நடந்து போகிற வழியில் மீனவை பார்த்துறாங்க. மீனவை பார்த்து ரெண்டு பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும், கிருஷ்ணாவில் தானே என் இருக்கு, அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் தாலி பிடிச்சிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஆசிர்வாதம் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அவங்க மனசில் தமிழ் ரொம்ப நல்ல பண்ண இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டாங்க. நீ என்ன எந்த வேலை செய்யாமல் இருக்க அப்படின்னா நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே வராங்க. இவங்க யாருன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மீனாவை காப்பாற்றினவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அண்ணாமலட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மீனா எல்லாத்திட்டே சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்கள் உள்ளே போங்க, சரி நாங்கள் வெளியே வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்குள்ள மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டோட வந்து மீனாவோட வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வண்டி வராங்க. விஜயாட்டை அவங்க பாட்டி என்ன எந்த வேலை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா தான் செய்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உடனே வேமா விஜயா போய் வெல்கம் பண்ணுறாங்க. வாவா ரோகிணிமா உள்ளவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க பாட்டியிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க யார் அப்படின்னா ஜோடி பொறுத்த எப்படி கொஞ்சம் இருக்கிறாங்க. ஜோடி பொறுத்த நம்மகிட்ட பார்த்தாவது மனப்பொருத்தமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் தான் கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஒரு மருமகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாட்டி அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தா பிள்ளை பத்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. கேட்டனே ரோகிணிக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. உடனே விஜய் வந்துட்டு என்ன நீங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வீட்டில் இருக்க மருமகள் இப்படி தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குத்தி காமிச்சாங்க. அதை சொன்ன உடனே விஜயாக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பிள்ளை பேசாதீங்க பட்டி காண்டாகன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி சாரி பாஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து உள்ள போய் ரோகிணி மனோஜ் ரொம்ப பண்ணான்னு போகிறப்ப விஜயா வந்து கூட வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குலோப் ஜாமன் ஊட்டி சாப்பிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீனாவோட வீட்டிலருந்து ஃபங்க்ஷன் எல்லாருமே வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. மீனாவோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. மீனா அவங்கள பார்த்தோன்னே போய் வெல்கம் பண்ணுறாங்க. பூ கொண்டு வந்ததுக்கு என்ன நேற்று விற்க அது போய் என்னை கொண்டு வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பையன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. நாளைக்கான எபிசோடில் ரோகிணியை வந்து முத்து பார்த்துறாரு. ஏ என்ன நீங்கள் இருக்க ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரும் தெரியுமா அந்த மாதிரி மனுஷ கடைப்பிடிக்க போகணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே அவனுக்கேதான் ஃப்ராட் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா முத்து இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நாளைக்கு நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.